தாலி உருக்குகள் எப்படி எடுக்கிறது, சேதாரம் எவ்வளோ வரும், நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தாலி உருக்கள் வாங்குறத பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். நகைசீட்டு போட்டு தாலி உருக்கள்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தாலி உருக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காசு மணியாக இருக்கட்டும் இல்லை அந்த குண்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் அதிகம்தான். நான் ஜிஆர்டியில் வந்து இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மூணுதுமே வந்து புதுசாக தான் எடுத்தேன், ஜிஆர்டியில் எடுத்தேன். ஜிஆர்டியில் எடுக்கும்போது எனக்கு போட்ட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7% மேலே தான் எனக்கு வேஸ்டேஜ் போட்டாங்க. அதாவது எனக்கு 10% போட்டு நான் ஃபைனல் பண்ணி ஜிஆர்டியில் எடுத்தது 7% கிடைத்தேன். அந்த குண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 4% போட்டாங்க. அந்த ரெண்டு குண்டு கட்டுறேன்ல, அந்த இதுக்கு அந்த மூணு காசு மணியுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 7% எடுத்தேன். ஸோ 7% நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா என்னோடது கல்யாணம் முடித்த புதுசில் வந்துட்டு எடுத்து போட்டு அது என்ன தப்பு நான் பண்ணேங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ உடஞ்சது வந்துட்டு நம்ம கழுத்தில் போட போட நான் நோட் பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன், அது தப்பு. முடிஞ்ச அளவு நம்ம என்னென்னத்துக்கோ செலவு பண்ணுறோம், பட் ஒரு தாலி அது வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மாற்றுறது பெட்டர். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 ரூபீஸ் 30 ரூபீஸ்ன்னு சேர்த்து வச்சு அந்த 1 இயரில் கூட உங்களால் மாற்ற முடியும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தாலி வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருங்க. அதாவது நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா, தாலி அந்த சென்டரில் போடுவோம்ல, அந்த இது மட்டும் நீங்கள் 1/2 பவுனுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஓகே. அதையும் நீங்கள் 1 கிராம், அது கூட 1 கிராமில் இருக்குது, பட் அந்த இதெல்லாம் 1 கிராமில் எடுத்து போட்டிங்கன்னா நம்மளோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன், தாலி மாற்ற மாட்டாங்க. அந்த காசு மணி குண்டு அந்த மாதிரி இந்த நான் காட்டுறதுல இந்த தாலி வந்து நம்ம மாற்ற மாட்டோம். லைஃப்பில் ஒரு டைம் போடுறது தான், அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங்காக கிடக்கும். நம்ம 100 வருஷம் வந்தாலும் 100 வருஷமும் அந்த தாலி கழுத்துலையே தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு அந்த காசு மணி இதுகள்லாம் உடஞ்சிச்சின்னா நம்ம போட்டுட்டு எடுத்துக்கலாம், பட் அவங்க கட்டுற தாலி வந்து மாற்ற மாட்டாங்க. இது எங்களோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/2 பவுனில் வந்துட்டு தாலி கிடைக்குது, காசு மணி கிடைக்குது, குண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடச்சா போதும், தங்கத்தில் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பட் அப்படி பண்ணவே பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, 1/2 பவுனுக்கு ஒரே ஒரு தாலியை போட்டு கூட நீங்கள் இப்போதைக்கு வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், 1/2 பவுனுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 1/2 பவுனுக்கு கீழே எடுத்தீங்கன்னா அது உடஞ்சிருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு மணி உடஞ்சதுக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அது செட்டு 2, ஆனால் ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச உடனே எதனால் உடஞ்சிச்சுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் முடித்த புதுசில் தாலி வந்து 1/2 பவுனில் எடுத்து கட்டிட்டாங்க. காசு மணி எனக்கு எடுத்து வந்துட்டு தாலி பிடிச்சி கட்டணும்ல, நான் லவ் மேரேஜ்ன்றனால எங்கள் வீட்டு சைடு யாருமே பேசலை. என் ஹஸ்பண்ட் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு 500 மில்லிகிராமில், நல்லா கேட்டுக்கோங்க, 500 மில்லிகிராமில் 1 கிராம் தான், ரெண்டும் சேர்த்து 1 கிராம். அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம். ஸோ 500 மில்லிகிராமில் எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டாங்க. ஸோ குண்டு வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காசு மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னது, தகடு. எனக்கு அப்போ கல்யாணம் முடித்த புதுசில் எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது, நான் போட்டுகிட்டே நான் இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிருச்சு. சரி நெளி இது இப்படி தான் இருக்கும் போல, நான் நினச்சேன் தாலையும் சேர்த்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிலாம் நினச்சேன், பட் வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்தளவு மெச்சூரிட்டி கிடையாது. நான் கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன், அப்படியே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு இந்த இதெல்லாம் டீப்பாக தெரியாது. இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போ ஃபோன்லாம் அந்தளவு கிடையாது, பட்டன் ஃபோன் மட்டும்தான். ஸோ யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் அப்போ தெரிஞ்சுக்கலாம். பட் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயமே இல்லை, அந்தளவுலாம் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறனால எனக்கு அதை பற்றி நாலேஜே இல்லாததுனால நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். அது உடஞ்சதும் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் தான் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. அப்போ வந்து அவங்க பொண்ணை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கழுத்தில் என்ன போட்டிருக்குன்றப்போ அதை பார்ப்பாங்கல்ல, அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் போட்டுட்டு
அதுக்கப்புறம் 1 கிராமில் எடுத்தோம். ஸோ 1 கிராமில் எடுத்தப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்தோம். அதாவது இது 1 கிராம் இது 1 கிராம் அப்படின்னு எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 கிராம் 1 கிராம் எடுத்து போட்டது எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு தாலி செயின் போடுறதுக்கு சண்டைலாம் போட்டேன். தாலி செயின் போடுறதுக்கு சண்டை போட்டதுக்கு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, நம்ம ஃபேமிலி சைடு தாலி செயின் போட்டது கிடையாது, மீறி போட்டால் அது வேறு மாதிரி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் அதையும் மீறி சண்டை போட்டுக்கிட்டுருந்தேன். அப்போயும் எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அப்போயும் அம்மா தான் கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. ஏன்னா எனக்கு ஆசை, எனக்கு தாலி செயின் போடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சா நம்ம கழுத்தில் தாலி செயின் போடணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான், அந்த மாதிரி ஆசைப்பட்டவன் நான். ஸோ சொல்ல அப்புறம் அம்மா கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் என் லைஃப் லாங்காக இனிமேல் வந்து கயர் மட்டும்தான் போடணும், தாலி செயின் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் தாலி செயினே பேசுறதே கிடையாது, கயிறு தான் போட்டேன். அப்போ நான் கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா காசு மணியாச்சும் எடுத்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு காசு மணியாக எடுத்து இந்த சைடு 3 இந்த சைடு 3 போட்டிருக்கேன். ஸோ காசு மணி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், பட் தாலி செயின் வந்து போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தாலி உருக்கள் வந்து சீட்டு போட்டு எடுக்கிறது பெஸ்ட்டு, ஏன்னா அதுக்கும் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7% நான் எடுக்கும்போது. பட் இப்போ வந்துட்டு கூட இருக்கா குறைய இருக்கான்னு எனக்கு தெரியல, ரீசெண்டாக நான் எடுக்கவும் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நகைசீட்டு போட்டே எடுங்க. இப்போ 1000 ரூபாய் நகைசீட்டு போடுறீங்க அப்படிங்கிறப்போ 11 மாதம் கட்டணும். 11 மாதன்றப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 11000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த 11000த்துக்கு கிட்டத்தட்ட 2 கிராம் எடுக்கலாம். ஸோ 2 கிராம்ன்றப்போ நீங்கள் தாராளமாக இங்கிட்ட 1 காசு மணி இங்கிட்ட 1 காசு மணின்னு எடுத்துக்கலாம். ஸோ உருக்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக எடுங்க. உங்களுக்கே தெரியும் இதை வந்து இப்படி லேஸாக இருக்குது, இதை எடுத்து போட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்குள்ள. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எடுக்கவே எடுக்காதீங்க. அடிக்கடி வந்துட்டு நீங்கள் உருக்களை போட்டு போட்டு மாற்றுறது வந்து எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைவாக தோணலை, நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டைம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை முடிஞ்ச அளவு கலட்டி கூட வீட்டில் வச்சுருங்க, பட் அதை கழுத்தில் வியர் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. நான் ஃபஸ்ட்டு உடஞ்சிருச்சு அப்படின்றப்போ நான் போட்டு எடுத்தா இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்ன உடனே நான் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருந்தேன், அவர் மாற்ற மாதிரி தெரியலை. ஏன்னா அந்த டைமிங்கில் எங்ககிட்ட காசும் இல்லை, நான் அவ்வளோ தூரம் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க தங்கச்சி மேரேஜ் இது தம்பி மேரேஜ் அப்படின்றப்போ, அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம், நான் வந்து கலட்டி வச்சுட்டேன். கலட்டி வச்சுட்டு தாலி ப்ளஸ் வந்துட்டு குண்டு அந்தது மட்டும்தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ என்னோட நிலைமையை பாருங்கள், கல்யாணம் முடிக்கும் போது 1.5 பவுன் தாலி மட்டும் எடுத்தாங்க, லவ் மேரேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் தாலி பிரித்து கட்டும்போது 1 கிராமில் 500 மில்லிகிராமில் தான் நான் காசு மணி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கேன்னா சில விஷயங்களை வந்துட்டு நான் வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவ்வளோ லெவலில் இருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முயற்சி தான் காரணம். முயற்சி பண்ணலை அப்படின்னா இன்னுமே நான் 0வாக தான் இருந்திருப்பேன். இப்போ நான் உண்மையே சொல்லணும்னா 100% சொல்கிறேன், என்னோட முயற்சினால் மட்டுமே தான் இவ்வளோ நகைகளுமே சேர்க்க முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் முயற்சியெல்லாம் கிடையவே கிடையாது, ஏன்னா அதே சேலரி தான் இப்பயும் வாங்குறாங்க அப்பயும் வாங்கினாங்க. முடிஞ்சால் அவரால் எனக்கு 5 பவுனில் தாலி செயினை எடுத்து போட்டே அவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க முடியும், பட் அதை பண்ணலை. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள கடன் இருந்துச்சு. ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் கண்ட வாக்கில் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்தார். பட் நான் வந்துட்டு அதை நல்லாவே இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் எனக்கான சேவிங்ஸ் மைண்டு வந்துருச்சு. ஸோ அதில் நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சீட்டு போட ஆரம்பித்தேன். அந்த சீட்டு கண்டினியூ பண்ணி அதில் நான் நகையை சேர்க்க ஆரம்பித்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதையும் அக்செப்ட் பண்ணலை. கொஞ்ச நாளாக கொடுக்கறதுக்கு சண்டை போட்டு சட்டை போட்டு தான் போராடி அழுது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் நான் அழுவேன். இது யாருக்கு தெரியுமோ இல்லையா, அந்த கடவுளுக்கு கண் நல்லாவே தெரியும். அந்த சீட்டு காசு வாங்குறதுக்கு நான் அவ்வளோ அழுகாழுவேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு இந்த அதான் சொல்கிறேன்னா அந்த சேவிங்ஸு தங்க வாங்கணும் அப்படிங்கிற மைண்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் இருந்து தங்கத்தை பற்றி அந்தளவு தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு அளவுனால எனக்கு எடுத்து போட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு என்ன இல்லவே இல்லை, அவங்க வீட்டுக்கும் என்ன இல்லை, அவங்க கேரக்டர் அப்படி தான், அவங்க ஃபேமிலி கேரக்டர் அப்படி தான் இருந்திருக்காங்க. இருந்த சொத்தெல்லாம் இழந்துட்டு புதுசாக வாங்கினது வச்சது பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கே அதுக்கு சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம என்ன ஒரு நிலைமையில் நான் அப்போ இருந்திருப்பேன். நீங்கள் கேட்க முடியாது கல்யாணம் முடிச்சு வந்து நீங்கள் அப்போ பண்ணியிருக்கலாம்ல, கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நான் 1 இயருக்கு மேலே அதாவது 1 இயருக்கு மேலே 2 இயர்ஸ் ஒட்டிடுச்சு. அவ்வளோ தூரம் நான் கவுன்சிலிங் எடுத்து டிப்ரெஷனுக்குள்ளேலாம் நான் போயிட்டேன். ஏன்னா என் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டேன், நான் அம்மாவை விட்டுட்டு தான் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஃபுல் மைண்டு கன்சியூம் ஆகிட்டேன். 2 மந்த்தில் கன்சியூம் ஆகிட்டேன். அம்மாக்கிட்ட வந்துட்டு பேசினாலுமே அவங்களை விட்டுட்டு வந்துட்டேன் என்ற ஃபேஸ்லேயே டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி பெயின் ஆகி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அலைய ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு டேப்லெட்டுமே என்னால் பெயின் கில்லர் எடுத்துக்க முடியாது கன்சீவாக இருக்கிறப்போ. ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த டைமில், அந்த மைண்டே இல்லை. அதுக்கப்புறம் தான்
கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தேன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்லலை, என் அக்கா சொல்லலை, யாருமே சொல்லலை, நானாக திங்க் பண்ணேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கோங்க, எனக்கு மாத சீட்டுக்குன்னு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் மேலே சத்தியம் பண்ணி நான் வந்துட்டு லைஃப் லாங்காக எனக்கு மாதத்துக்கு உங்களால் சம்பாதிக்க முடிகிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் மாதம் மாதம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒவ்வொரு டைம் வாங்கும் போது நான் அழுதழுது தான் வாங்குவேன், ஏன்னா அவங்களுக்கு அப்போ பற்றி தெரியல தங்கத்தை பற்றி. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் தங்கம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா டக்குன்னு நான் நகையை அடகு வச்சு மொத்தமாக கொடுப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் அவருமே ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார். சில டைம் வந்துட்டு நானுமே சண்டை போட்டிருக்கேன், சண்டை போட்டப்போ எனக்கு எந்த காரியமுமே நடந்ததே கிடையாது. அதை நான் மெதுவாக சொல்லி புரிய வைக்கும்போது எனக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா எப்போ சொன்னால் நமக்கு காரியம் நடக்குமோ அப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த டைம் எனக்கு தெரியும் பிள்ளைங்க, மோஸ்ட்லி பிள்ளைங்க இருக்கும்போது நம்ம சொன்னோம்னா அது ஹைப்பர் ஆகி தான் முடியும், பாப்பாவை தூங்க வச்சுட்டு பேசுவோம். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு போகும்போது சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க ஒர்க் ப்ரெஷரில் நாளைக்கு என்ன ஷெட்யூல் இருக்கும், நாளைக்கு என்ன ஒர்க் இருக்கோ, நாளைக்கு இவ்வளோ டார்கெட் பண்ணணும், மேனேஜர் பிடிச்சி திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்க மைண்டு இருக்கும். அப்போ எந்திரிச்சு நான் பற்றி மணியை பற்றி பேசுறதோ வைக்கிறதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இரிட்டேட்டிங் தான் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை நான் நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். நகைனால சில விஷயங்கள் பண்ண முடியும்னு அவருக்கு புரிய வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நகை சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் அடிமட்ட லெவலு, அதாவது கல்யாணம் முடித்தவங்க லவ் மேரேஜ்ன்னு இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், சில விஷயத்தில் அக்செப்ட் பண்ணவுடனே நகைகள்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. பட் அது எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது. அம்மா 4 பவுன் கொடுத்தாங்க, அந்த 4 பவுமே 3 பவுனாக தான் இருந்துச்சு, ஏன்னா அது 18 கேரக்டரை விட கம்மியானது. அதை போட்டுட்டு நாங்கள் எடுத்தோம். ஸோ அந்த அடிமட்ட லெவல்லேருந்து வந்தவ தான் நான். ஸோ வந்து நான் இதை பழகிக்கிட்டேன், இவ்வளோ தூரம் சேவிங்ஸ் மைண்ட் இருக்குன்னா ஏன் அம்மா என்னை வளர்த்த விதோ அப்படி. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மாதிரியே சேவிங்ஸ் மைண்ட் இல்லாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நாங்கள் ஆடம்பர வாழ்க்கை வளர்ந்துருக்கலாம், ஆனால் எங்கள் கையில் ஒன்றுமே இருந்திருக்காது. நாங்கள் இருக்கிற வீட்டில் வேணால் இருந்துக்கிட்டு இன்னுமே லோனை கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம், நாங்கள் எக்ஸ்ட்ரா வீடு வாங்கியிருக்க முடியாது. நான் இப்போ இருக்கிற வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்க முடியாது, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே நான் பண்ணியிருக்க முடியாது. என் பிள்ளைக்குன்னு ஒரு சேவிங்ஸ் நான் பண்ணியிருக்கவே முடியாது, இன்றைக்கி ஒரு 40 பவுன் நான் எடுத்து வச்சுருக்கவே முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாக எனக்கு இருந்தது என் அம்மா கிட்ட இருந்து தான் அந்த பழக்கம் வந்துச்சு. அதனால தான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்வேன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகிட்டையும் உங்கள் பழக்கத்தை நீங்கள் திணிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல பழக்கம்னா பரவாயில்ல, அவங்க கேட்கலைனாலும் ஃபோர்ஸ் பண்ணி திணிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கலாம், பட் கெட்டதை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ நான் அதை வந்துட்டு உண்மையாக நேசிக்கிற ஒன்று. நான் வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறது என் பொண்ணு முன்னாடி தான் நான் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியாமல் சேவ் பண்ணி வைக்கிறது. அதில் என்ன கிடைக்க போகுது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் நான் எப்படினாலும் எங்கே சேர்த்து வச்சாலும் இவன் சேவ் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் புரிஞ்சுக்கிற விதத்தில் வந்துட்டாரு, என்ன சேவ் பண்ணாலும் அவன் நமக்கு தான் பண்ண போகிறான், அதை மறைச்சி சேவ் பண்ணாலும் சரி இல்லை டைரெக்டாக சேவ் பண்ணாலும் சரி, ஆனால் எப்படினாலும் காசை எடுத்து வைக்கிறான்னா அது நமக்கு தான் வரும்ன்றதை அவர் நல்லாவே புரிஞ்சுட்டாரு. நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்று எங்கள் அம்மா கொடுப்பேன், என் ஹஸ்பண்ட் கொடுப்பேன், வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன், எல்லாமே அவங்களுக்குன்றதை அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். அந்த புரிதல் இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கல நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இந்த பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சுனா ஏற்றுக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க, உங்கள் இஷ்டம்தான். என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட ஒர்க் டைம் ப்ரெஷர் டைம்லாம் நீங்கள் பேசாதீங்க. சாட்டர்டே சண்டே வீட்டில் இருப்பாங்கள்ல, மேபி சண்டே தான் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது உங்களுக்குன்னு டைம் கிடைக்கும், சாப்பிட்ற டைமாக இருக்கட்டும், உட்காந்து பேசுகிற டைமாக இருக்கட்டும், ரிலாக்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் உட்காந்து என்னென்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது, இதை செய்யலாமா, இப்படி நான் சீட்டு போட்டிருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசுங்க. அது வாக்குவாதமாகவும் போய் முடியலாம், இல்லை அது அமைதியாக ஓகே அவள் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் முடியலாம். வாக்குவாதமாக முடியுது சண்டையாக வருதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு தான் காரியம். நான் அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவுமே அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. நீ சண்டை போகிறனால உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் என் ஹஸ்பண்டே சொன்னார், இதை நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், பழைய வீடியோலலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னது என்னென்னா, நீ என்கிட்ட இந்த மாதிரி ஹைப்பர் ஆகி கத்துறனாலேயே சண்டை போடுறனாலேயே எனக்கு இரிட்டேட்டிங் தான் ஆகுது, அந்த பணத்தை கொடுக்கணும்னு தோணுனா கூட அதை கொடுக்கக்கூடாது, இதை நம்ம பழக்கப்படுத்தி விட்டனால தானே இவன் வந்து கேட்குறா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோடுது. ஸோ நீ இந்த மாதிரி சண்டை போடாமல் ரிலாக்ஸாக பேசினேன்னா நானும் புரிஞ்சுக்க முடியும்னு அவர் சொல்லி எனக்கு பல டைம் அது வந்து மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் தான் நான் அதை செயல்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நான் ஏலச்சீட்டோ குலுக்குச்சீட்டோ போடுறதெல்லாம் ரேர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏலச்சீட்டு குலுக்குச்சீட்டுன்றப்போ 10ஆம் தேதி நம்ம டான் கட்டியே ஆகணும். ஏன்னா அது ஒரு 10 பேர் சேர்த்துருப்பாங்க, 20 பேர் சேர்த்துருப்பாங்க, அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கட்டியாகணும். இதுவே நகைச்சீட்டாக இருந்துச்சுன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, நகை ரேட்டு குறையும் போது கட்டினா நமக்கு கொஞ்சம் கிராம் கூட கிடைக்கும். பட் அது வந்துட்டு நம்ம இஷ்டம்தான், நம்மளோட சாய்ஸில் தான். அப்படி வந்து நகை ரேட்டு குறையும் போது நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை, சண்டை போட்டு தான் வாங்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு மைண்டில் ஓடிச்சு. நான் இழைச்சிட்டும் போட்டிருக்கேன், அடுத்தவங்ககிட்ட நானும் பிடிச்சிருக்கேன். பட் என்னன்னா, அது எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு. ஒன்லி பார்த்தீங்கன்னா டேட்டு தான், அந்த 10ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணி வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நான் வந்து போட்ட இடத்துலையும் 10ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இழைச்சிட்டு குடுக்கச்சிட்டு தவணை எது எடுத்தாலும். பட் நகை சீட்டு வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி கட்டலாம்னு சொன்னப்போ எங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் ரிலாக்ஸாக நடந்துச்சு. என் வீட்டுக்காரர் சொன்னார், உனக்கு தேவை மாதம் காசு தான், அதை நீ இப்பயே என்கிட்ட கேட்டேன்னா என்னால் கண்டிப்பாக கிடைக்காது. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நான் எப்போனாலும் கொடுத்துட்றேன். ஆனால் நீ உடனே 10ஆம் தேதினா 10ஆம் தேதி கேட்குற அந்த டைமிங்கில் எனக்கு 1008 கஷ்டங்கள் இருக்குது, 1008 கடன் இருக்குன்னு அதெல்லாம் கட்டுவேனா நான் உனக்கு கொடுப்பேனா, என்கிட்ட இருக்கும்போது நான் தரேன், ஆனால் 30ஆம் தேதிக்குள்ளே நான் தந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிற விதம் எனக்கு அக்செப்டடாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்கில் எனக்கு நகை சீட்டு போட்டு அதுலேயும் 1ஆம் தேதி to 30ஆம் தேதிக்குள்ளே கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னனால எனக்கு அது வந்து கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் நகைச்சிட்டு போட ஆரம்பித்தேன். முடிஞ்ச அளவு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாலும் அந்த டைமிங்கில் காசை வாங்குங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கொடுங்க. நான் சொன்னது 1ஆம் தேதி 30ஆம் தேதின்னு சொன்னதை அந்த மாதிரி டைம் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் போய் முடியும். ஏன்னா இழுத்து பிடிச்சி வேணால் நீங்கள் அந்த ஒரு சீட்டை 11 மாதம் கட்டி பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க போடணும், நீங்கள் போடணும்னு நினச்சாலும் அவங்க போட விட மாட்டாங்க. அப்பா செம்ம டார்ச்சலாக இருக்குது, இது ஒரு டைம் போட்டது போதுண்டா சாமி, இனிமேல் நகைச்சீட்டை பற்றி என்கிட்ட பேசுகிறாதேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்குவாங்க. ஸோ அதை எவ்வளோ தூரம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு காரியமும் சாதிச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் நான். சில பேர் கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் வந்து புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே புரிஞ்சுக்காமல் நானும் கத்த அவரும் கத்த அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சில டைமில் வந்துட்டு எங்கள் அம்மா சொன்னது, மேபி நமக்கு பிடிச்சவங்க சொல்லும் போது தான் நம்ம சில விஷயத்தை ஏற்றுக்குவோம். மற்ற யார் சொன்னாலுமே நம்ம என்ன நினைப்போன்னா, இவங்க வந்து நம்மளை கெடுத்து விடுறதுக்காக சொல்கிறாங்க, நல்லதே சொன்னாலுமே கெடுத்து விடுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின் தான் நமக்கே தோணும். சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டுமே நீ வந்துட்டு கொஞ்சம் காமாக பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே எனக்கு வந்து கடுப்பாக தான் ஆகும். அப்போ எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா சொல்லும்போது சில விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவங்க சொல்கிற விதமும் வேறு மாதிரி இருந்துச்சு. இவரும் கத்தி சொல்லி நானும் கத்தி சொல்லும்போது அது வந்து கரெக்டாக இருந்தாலும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா என் ஈகோவே என்னால் விட்டு கொடுக்க முடியல. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு கல்யாணம் முடிச்ச புது சில ஒன்றை நம்பி நான் வந்துருக்கேன், நீ என்னை ஹர்ட் பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு தான் எனக்கு நிறைய இருந்துச்சு. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, நீ நம்பி போயிருக்க, அவர் உனக்கு தரேன்னு சொல்கிறாருன்னா அதை புரிஞ்சு நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்துட்டு அம்மா சொல்லும்போது, அக்கா சொல்லும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கெல்லாம் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அம்மா வந்து நல்லது சொல்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே அம்மா வந்துட்டு உன் மாமியார் பேச்சை கேட்காத, உன் மாமனார் பேச்சை கேட்காத, இதுவரையும் எங்கள் அம்மா அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நானே தப்பு பண்ணாலும் எங்கள் அம்மா எனக்கு முன்னாடியே என் மாமியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணலைனாலும் அவங்க அப்படி கேரக்டர் தான் எங்கள் அம்மா. ஒருவேளை அவங்க பழக்கமே அப்படி தான் போகல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானே சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா முன்னாடி, அப்படி நீங்கள் பண்ணாதீங்கம்மா, எனக்கு அந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போயிருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறது, என் மாமியா என்ன சொல்லுவாங்கன்னா, சீதாவோட அம்மா வந்துட்டு சூப்பர் கேரக்டரு, அவங்க வந்துட்டு நல்லா பேசுகிறாங்க, நியாயமாக பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னுவரையுமே எங்கள் அம்மாவை. இன்னொரு விஷயம், எங்கள் அம்மா மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு மருமையை முன்னாடி சேர்லையோ அந்த மாதிரி விஷயங்கள உட்கார மாட்டாங்க. நான் நிறைய டே சத்தம் போட்டிருக்கேன், கீழே தான் உட்காருவாங்க. அப்படி மரியாதை கொடுக்குற கேரக்டர், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க எப்படி இருப்பாங்க, எவ்வளோ இன்னோசென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறனால தான் அவங்க சேவிங் மைண்டு மட்டும் எங்கள் அம்மாக்கிட்ட அப்படியே பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேரக்டர். ஏன்னா 3 பொண்ணுங்க ஒரு பையங்க, அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டார். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது 2 வயசு இருக்கும்போது தம்பி வந்துட்டு கை குழந்தா, அக்காவும் கொஞ்சம் ஒரு அளவு மெச்சூர்டு தான். அப்போ தவறிட்டாங்கன்றப்போ அவங்க எவ்வளோ தூரம் சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க, கடனே இல்லாமல் 3 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க எப்படி பெரிய சேவிங்ஸ் லெஜெண்டாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டனால தான் நான் இவ்வளோ சீக்கிரம் ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு, சேவிங்ஸ் மைண்ட்லாம் இருந்துச்சு காலேஜ் படிக்கும் போதுலேருந்து. ஏன்னா நான் அம்மா கூடயே வளர்ந்தவள்ள நிறைய இருந்துச்சு. பட் என்னால் அப்போ வந்து செயல்படுத்த முடியல, அந்தளவு டிப்ரெஷன்
டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, நானும் ஒரு மாதிரி ஆகிட்டேன்றனால நான் கவுன்சிலிங்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சரியாச்சு. சீரியஸாக சொல்கிறேன், நான் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன், 3 கவுன்சிலிங் போனேன். போனதுக்கப்புறம் தான் எனக்கு க்யூர் ஆச்சு. அதுவரையும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்யூரே ஆகலை. ஏன்னா டேப்லெட் எடுக்க முடியாது, ஆனால் ஹெட் பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்தப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஹெட் பெயின் வந்துட்டு க்யூர் ஆகலை, டேப்லெட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க கன்சீவாக இருக்கிறனால. அதனால் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அனுப்புனாங்க. கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. அடிக்கடி அம்மா வீட்டுக்குமே ஹஸ்பண்ட் கொண்டு போய் விடவும், நாங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சளவு நம்ம ஹஸ்பண்டை எந்தளவு சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ காசு மணி எடுக்கிறதா இருந்தாலும் தாலி எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாகிடுங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நல்லது, உடைஞ்சி போனதை போடாதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க சீட்டு போட்டு எடுக்கலாமனு கேட்டிங்க, நான் அது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், சீட்டு போட்டு எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு கிராம் இல்லைனாலும் எடுங்க. தாலி மெயினாக வந்துட்டு 3 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காசு குண்டு அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 1 கிராமில் எடுத்துக்கோங்க. குண்டு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஹோல் பார்த்து எடுங்க. நான் நிறைய கடைகளில் எடுத்திருக்கேன், பட் அந்த ஹோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளே போகாது. அதனால் பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் கயிறில் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த குண்டு வந்து பெருசாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.